பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மொத்தமா இதுங்களை தலை முழுகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுங்க தலைக்கு இப்ப என்ன மட்டும்தான் நம்மளால வைக்க முடியுது. பாப்பு என்ன நடக்குதுன்னு. அடியே ரஞ்சிதம், என் பேரனுக்கு தலை தீபாவளிக்கு வெறும் எண்ணெயை மட்டும் வச்சு ஏமாத்தலான்னு பாக்குறியா? என்ன மரகதம், யார் சொன்னா அப்படி? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். என்ன மரகதம், என்ன அவ்வளவு சாதாரணமா நினைச்சிட்டியா? தலை தீபாவளிக்கு எங்க வீட்டு மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம். விக்கி தம்பி, கைய காட்டுங்க. பாட்டி, இதெல்லாம் எதுக்கு பாட்டி? டேய் விக்கி, அவளே வெறும் மோதிரம் தானே போடுற, அதையும் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வர்றத வரவழை வச்சுக்க, போட்டுக்கோ, கைய காட்டு. வெரி குட். நீங்க ரெண்டு பேரும் போய் குளிச்சிட்டு புதுப்படவை புது வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு வாங்க. புது ட்ரெஸ்ஸா? போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. என்னத்த ட்ரெஸ் மாத்த போன ரெண்டு பேரும் இன்னும் காணோம்? அதானே, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது? ஏன் மறகதோ, இந்த காலத்து பிள்ளைங்க எங்க உடனே ரெடி ஆகி வர்றாங்க? ஆடி அசைஞ்சு பொறுமையா தான் வருவாங்க. அதுலயும் என் பேத்தி அஞ்சலி இருக்காள, சொல்லவே வேண்டாம். என்ன இந்த காலத்து பிள்ளைங்க, இவ மட்டும் என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னா ரெடி ஆகி வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? நம்ம வெளியிலேயே வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். என்னப்பா இவங்க எல்லாம் ஒன்னா, எல்லாம் ஒன்னா சேர்ந்து தீபாவளிய குதூகலமா கொண்டாடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே கோபம் கொந்தளிச்சுட்டு வருதா மகனே. ஆமாப்பா, ஆனா இவங்களோட சந்தோஷம்லாம் இப்ப முடிய போகுது மகனே. மகனே, கதவு திறக்கிற சத்தம் கேக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்க கதற சத்தம் கேக்கும் பாரு. பட்டுப்புடவை கிழிச்சு கண்டந்தனமா ஆக்கிட்டேன்னு சொன்ன. ஆனா இவங்க ரெண்டு பேரும் பாட்டி வாங்கி கொடுத்த அதே ட்ரெஸ்ல ஒரு சின்ன ஓட்ட கூட இல்லாம அப்படியே வந்து நிக்கிறாங்களேப்பா. அதாண்டா மகனே, எனக்கும் ஒன்னும் புரியல. உங்க ரெண்டு பேரையும் இப்படி பாக்குறதுக்கு காண கண் கோடி வேணும். புருஷனும் பொண்டாட்டியும் இந்த ட்ரெஸ்ல அவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா? உங்களை பாக்கும்போது என் கண்ணே பற்றம் போல் இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கீங்க. ட்ரெஸ் செலக்சன் பண்ணது யாரு? நான் தானே. அப்ப அப்படித்தான் இருக்கும். ட்ரெஸ் செலக்சன் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. காலி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அஞ்சலி, வா. என்னங்க, நூறு வருஷம் நீங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா வாழணும். ரஞ்சிதம், நீயும் ஆசீர்வாதம் பண்ணு. ரெண்டு பேரும் நூறு வயசு வரைக்கும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, சரியா? அஞ்சலி,
சித்திமா சித்தப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாரு விக்கி, தீர்க்க சுமங்கலியா இருமா அஞ்சலி. அங்கிள் ஆண்டி நீங்களும் வாங்க. அஞ்சலி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும் இந்த நேரத்துல, ஏதாவது பேசி எல்லாரையும் சங்கடப்படுத்துறத பிளீஸ் விக்கி. என்ன எதுக்குப்பா கூப்பிடுற? ஆசீர்வாதம் வாங்க அங்கிள். இந்த காலோட எப்படிப்பா நான் எந்திரிச்சு உன்ன ஆசீர்வாதம் பண்றது? வேணா நான் இப்படியே உட்காந்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் வந்து என் காலை தொட்டு கும்பிட்டுட்டு போங்க. கொழுப்ப பாத்தியா, இந்த ஆளுக்கு எவ்வளவு அடிபட்டாலும் திருந்தவே மாட்டேங்கிறாரு. காலில் விழுந்து இந்த ஆள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு அவசியம் இல்ல. அஞ்சலி பிளீஸ், அஞ்சலி எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அங்கிள் நாங்களே வரோம். இருங்க 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 இருங்க, அவரு காலெல்லாம் விழாதீங்க. இல்ல இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா ஆயுசு கம்மின்னு சொல்லுவாங்க. என்னடி புது லாஜிக்கா சொல்ற? புதுசா இல்லங்க, உட்கார்ந்த மாதிரியே ஆசீர்வாதம் பண்ணா ஆசீர்வாதம் பண்றவங்களுக்கு ஆயுசு கம்மியா? அதுக்குதான் சொல்றேன், எனக்கு ஆயுசு கம்மியாயிடுமா? ஆமாங்க, அதனால நீங்க அவரு காலெல்லாம் விழ வேண்டாம். அவரால் எந்திரிக்க முடியல, உட்கார்ந்து இருக்கட்டும். அப்படியா? ரொம்ப நல்லதத்த, அப்போ நீங்க மட்டும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி வாங்க. தீர்க்காயுசா தீர்க்க சுமங்கலியா ரெண்டு பேரும் 100 ஆயுசுக்கு நல்லா இருக்கணும். சரி வாங்க, எல்லாரும் சாமி கும்பிடலாம் வாங்க. சரி வாங்க. வா மரகதம். ஏ இவ்ளோ ஒரு 1.5 நிமிஷம். என்னங்க? ஏய் வேணும் தானே என் காலில் விழுந்தா ஆயுசு குறையும்னு சொல்லி அவங்களை என் காலில் விழாம தடுத்த? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டீங்களே. ஏண்டி அப்படி சொன்ன? நீங்க என்ன நல்ல மனசோட அவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ண போறீங்க? நல்ல நாள் அதுவுமா, கெட்ட எண்ணத்தோட இருக்கிறவங்க காலில் விழக்கூடாதுன்னு தான் அப்படி சொன்னேன். இங்க பாரு, வர வர இந்த வீட்டுல நீ ஓவர் விசுவாசம் காட்டிக்கிட்டு இருக்கிற, இது உனக்கு நல்லதுக்கு இல்ல சொல்லிட்டேன். எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு இப்பதாங்க தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். அகிலா அவ கேஷுவலா தட்டிட்டு போல, வேணும்னு தான் தட்டிட்டு போறான்.